63 நாயன்மார்களின் அருள் வரலாறு. அடுத்ததாக தொகையடியார்களில் பத்தராய் பணிவார்கள் எல்லோருக்கும் அடியேன் என்று சுந்தரர் பெருமான் பாடுகிறார். முதலில் தில்லைவாழ் அந்தனர், அடுத்தது பொய் அடிமை இல்லாத புலவர், அடுத்தது பத்தராய் பணிவார்கள் எல்லோருக்கும் அடியன் என்று தொகையடியார்கள் நாயன்மார்களை பற்றி சுந்தர பெருமான் கூறுகிறார். அது என்ன பத்தராய் பணிவார்கள் எல்லோருக்கும் அடியன்? பக்தராய் பக்தியுடன் சிவபெருமானை யாரெல்லாம் எங்கெல்லாம் பணிகின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அடியேன், அவர்களும் நாயன்மார்கள்தான் என்று நம்மை போன்ற சிவபக்தர்களுக்கும் நாயன்மார் என்னும் பட்டத்தை சுந்தரர் பெருமான் தருகிறார். நீங்கள் சிவபக்தரா? அப்படியென்றால் சுந்தரர் பெருமானின் வாக்கின்படி நீங்கள் நாயன்மார்தான். சுந்தரர் பெருமான் யார்? நாம் முன்பே பார்த்திருக்கிறோம், சிவபெருமானின் திருவுருவ பிம்பம் கண்ணாடியில் தெரிய அதிலிருந்து சுந்தராவா என்று சிவபெருமான் அழைக்க சிவபெருமானின் திருவுருவ பிம்பமே சுந்தரன், சிவபெருமானே சுந்தரன். அந்த சுந்தரன் கூறுகிறான், பத்தராய் பணிவார்கள் எல்லோருக்கும் அடியேன் என்று பக்தர்களுக்கு, சிவபக்தர்களுக்கு நாயன்மார் என்னும் மாபெரும் பதவியை, அந்த சிவ பதவியை அளித்து நம்மளை வந்து எந்த லெவலுக்கு அவர் வச்சிருக்கிறார் பாருங்க. இதனை பெரியோர்கள் இன்னொரு விதமாகவும் கூறுகிறார்கள். பத்தராய் பணிவார்கள் எல்லோருக்கும் அடியேன் என்பதை பக்தரை பணிவோர் எல்லோருக்கும் அடியேன். சிவபெருமான் யார்? தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம். அந்த சிவபெருமானின் அடியார்களை பக்தர்களை பணிந்து அவர்களுக்கு சேவை செய்து அன்னமிட்டு அவர்களை பணிந்து வழிபடுபவர்கள், அவர்கள் சிவபெருமானை வழிபடுவதற்கு ஈடான பலன்களை பெறுபவர்கள். சிவபெருமானின் பக்தரை வழிபட்டாலும் சிவபெருமானை வழிபட்டாலும் ஒன்றுதான் என்பது நமது சைவ சமய சித்தாந்தம். அப்படி இரு விதமாக இந்த வார்த்தைக்கு பொருள் கூறுகின்றனர் பெரியோர்கள். எப்படி இருந்தாலும் நாம், நீங்கள் சிவபக்தர் என்றால் நீங்களும் ஒரு நாயன்மார். இது சுந்தரர் பெருமானின் திருவாக்கு. இப்பொழுது பத்தராய் பணிவார்கள் எல்லோருக்கும் அடியேன் என்பதற்கு பத்தரை பணிவார்கள் எல்லோருக்கும் அடியேன் என்று கூட பொருள் உண்டு என்று பெரியோர்கள் கூறியதாக நாம் பார்த்தோம். பக்தரை என்பது சிவபெருமானின் அடியார்களை மட்டும் குறிக்காமல் சிவனால் உண்டாக்கப்பட்டது இந்த பிரபஞ்சம், சிவபெருமானின் வடிவமே அனைத்து உயிர்களும் என்று பார்ப்பதே உண்மையான பக்தி என்று கூறுகின்றனர் பெரியோர்கள். ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேனே. ஒரு முனிவர் சிவபெருமானை குறித்து தவம் ஏற்றுகிறார், பரம சிவபக்தர். அவருக்கு ஜடா முடியெல்லாம் வளர்ந்து விட்டது, வெயில் மழை புயல் எது அடித்தாலும் அவருக்கு வந்து தவம் கலையவில்லை. எப்பொழுதும் ஓம் நம சிவா என்ற மந்திரத்துடன் சிவபெருமானை கண்டே ஆக வேண்டும் என்ற ஆவலில் கடும் தவம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அன்ன ஆகாரமின்றி, ஊன் உறக்கமின்றி. இந்த பக்தியை பார்த்து சிவபெருமானுக்கு புலகாங்கிதம் அடைந்து விட்டார் சிவபெருமான். உடனே அந்த பக்தனுக்கு காட்சி தருவோம் என்று பல ஆண்டுகள் கழித்து அந்த பக்தனின் தவம் மிகவும் மெச்சத்தகுந்ததே என்று முடிவு செய்து சிவபெருமானார் வருகிறார். வந்தால் இவர் கண்ணை மூடிக்கொண்டு ஓம் நம சிவாய என்று உச்சாரணம் செய்து கொண்டே இருக்கிறார். சிவபெருமான் எதிரில் வந்து நின்று விட்டார். பக்தா எழுந்திரு, நான் உன் ஈசன் வந்திருக்கிறேன் என்று குரல் கொடுக்கிறார். அவர் எழுந்திருக்கவில்லை. மீண்டும் கூறுகிறார் சிவபெருமான், அவர் எழுந்திருக்கவில்லை. ஓம் நம சிவாய என்ற உச்சாரணத்திலே இருக்கிறார், கண்ணை திறந்து பார்க்கவில்லை, சிவபெருமானை விழுந்து வணங்கவில்லை. சிவபெருமான் மறைந்து விட்டார். இங்கு தவம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த தவாக்னி அப்படிங்கிற அந்த தபஸின் உக்கிரமானது சகல லோகங்களையும் தகிக்கிறது. இந்திரலோகம், விஷ்ணு லோகம், பிரம்ம லோகம் என்று கைலாயத்தை உலுக்குகிறது. மீண்டும் சிவபெருமான் வருகிறார். வந்து, பக்தா நான் சிவன் வந்திருக்கிறேன், எழுந்திரு. பெருமான் எழுந்தருளிவிட்டேன், எழுந்திரு என்றார். எழுந்திருக்கவில்லை அந்த தபசி. ஒன்றும் புரியவில்லை. எவ்வளவு நேரம் காத்திருப்பார் இறையனார்? இறையனார் மீண்டும் மறைந்து போனார். அடுத்ததாக பார்த்தால் இவருடைய தபஸின் உக்கரமானது, ஜோதியானது கோடி சூரிய பிரகாசமாக வளர்ந்து கொண்டே போகிறது. பார்வதி அம்பிகையுடன் இறையனார் எழுந்தருள்கிறார் இந்த தபசி முன். இப்பொழுது பக்தா எழுந்திரு என்னொன்னு டக்குன்னு அந்த தபசி கண்ணை திறந்தார். இறைவனே, அம்மையப்பனே, ரிஷப வாகனருடனா என் முன்னே வந்து தோன்றினாயே என்று அவர் காலடியில் விழுந்து வணங்கினார். என்ன வரம் வேண்டும் கேளுங்கள். உம்மை பார்ப்பதை விட வேறு என்ன வரம் எனக்கு உண்டு? எவ்வளோ பெரிய சிவபக்தி பாருங்கள், இது எனக்கு போதும், அம்மையப்பராய் காட்சி தந்தீர்கள். பக்தா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்றார் இறையனார். சிவனுக்கே சந்தேகம். என்ன இறைவா என்றார். முதல் இரண்டு முறை வந்தபொழுது நான் வந்து குரல் கொடுத்தும் நீ ஏன் கண் விழிக்கவில்லை, எழுந்திருக்கவில்லை, என்னை விழுந்து வணங்கவில்லை என்று கேட்டார். அப்பொழுது, ஐயா, நீர் அறியாது எதுவுமே இல்லை, இருந்தாலும் என் வாயால் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். என்னுடைய ஜடாமுடியில்
முதல் முறை நீர் வந்தபொழுது ஒரு குருவி குஞ்சு கூடு கட்டி முட்டையிட்டிருந்தது. நான் எழுந்திருந்து வீழ்ந்து வணங்கினால் அந்த முட்டை உடைந்து விடுமல்லவா? அந்த குருவி குஞ்சானது இறந்து விடுமல்லவா? உன்னுடைய படைப்பே அல்லவா அனைத்தும்? அனைத்தும் உன் ஸ்வரூபமே அல்லவா? அகிம்சை தத்துவமே உனது தத்துவம் அல்லவா? அதனால்தான் நான் என் தவம் கலையாமல் அப்படியே இருந்தேன். இரண்டாவது முறை வந்தபொழுது என்று இறையனார் கேட்டார். இதுவும் உனக்கு தெரியாததா? என் வாயிலிருந்து சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே சொல்லிட்டு தோசி சொன்னார். குஞ்சுகள் இறக்கை முளைக்காமல் இன்னும் பறக்கும் பருவத்திலேயே வராமல் இருந்தது. அதனுடைய தாய்ப்பறவையானது குஞ்சுகளுக்காக இறை தேடி வெளியில் சென்றிருந்தது. இப்பொழுது நான் எழுந்து விழுந்து வணங்கினால் அந்த குஞ்சுகள் கீழே விழுந்து முடமாகிவிடும், இல்லை இறக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அதனால் தான் இறைவன் நான் வந்து எழுந்திருக்கல, உங்களை பார்த்து வணங்கலன்னு அந்த தவசியின் பதிலை கேட்ட இறையனார் புன்சிரிப்புடன் சொன்னார், பக்தா, பக்திக்கு இலக்கணம் என்ன என்பதை இந்த உலகத்திற்கே உணர்த்தி விட்டாய். என் வடிவாகவே அனைத்து உயிரினங்களையும் காண்பவன் எவனோ அவனே உண்மையில் என் பக்தன் என்று இறைவன் கூறி அருளினார். அப்பேற்பட்ட பக்தரை பணிவார்கள் எல்லோருக்கும் அடியேன் என்றுமாகவும், பத்தராய் பணிவார்கள் எல்லோருக்கும் அடியேன் என்றுமாகவும் சுந்தரர் பெருமான் தனது திருத்தொண்ட தொகையிலே தொகையடியார்களை பற்றி கூறி பணிந்து கூறுகிறார். கச்சையூர் காவம் கழுக்குன்றம் காரோணம் பிச்சையூர் திரிவான் கடவுர் வடபேரூர் கச்சியூர் கச்சி சிக்கல் நெய்தானம்மிழலை இச்சையூர் எய்தமான் இடையார் இடைமருதே. சுந்தரர் தேவாரங்களில் ஒன்று இது. அவர் 18 வருஷம்தானே இந்த பூவுலகில் இருந்தார். அதனால் எல்லா கோயில்களுக்கும் போக முடியாத பட்சத்தில் பல ஊர் கோயில்களை, பல ஊர் இறையனாரை, சிவபெருமானை ஒரே பதிகத்தில் பாடி வாழ்த்தி வணங்கி விடுவார். அது போன்ற ஒரு தேவாரம் தான் இது. இப்பொழுது நாம் 63 நாயன்மார்களின் திரு அவதார வரலாற்றில் தொகை அடியார்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக இப்பொழுது அந்த தொகை அடியார்களின் வரிசையில் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரர் பெருமான் கூறியிருக்கிறார். பரமனையே பாடுவார் நாயனார் என்று இந்த தொகையடியாருக்கு பெயர். அது என்ன பரமனையே பாடுவார்? நாம் முன்பு பார்த்தோம் இல்லையா, பொய்யடிமை இல்லாத புலவர். அதுபோல சதா சர்வகாலமும் எப்பொழுதும் பரமனது பாடலையே. இப்பொழுது நாரத மகரிஷி இருக்கிறார். நமது சிவ சகஸ்ர நாமத்திலே தேவர்ஷி என்று சிவபெருமானுக்கு ஒரு பெயர் வரும். அதே போல் ஆஞ்சநேய வடிவம் அவதாரம் சிவபெருமான்தான் என்பதும் அந்த சிவபெருமானின் 108 நாமாவளிகள் கொண்ட சிவ சகஸ்ரநாமத்திலே வரும். சிவ சகஸ்ரநாமம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே கூறியது. அனுதினமும் நாராயண நாமம் ஜபிப்பவர் நாரத மகரிஷி. அவர் சிவபெருமானின் திரு அவதாரம். பல பேருக்கு தெரியாதது. அதே போல் காசியில் சிவபெருமான் எப்பொழுதுமே ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருக்கிறார். ராமர் ராமேஸ்வரத்தில் சிவலிங்கத்தை, ராமலிங்கத்தை ஸ்தாபித்து எப்பொழுதும் சிவ தியானத்திலேயே இருக்கிறார். சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஒரே ஒரு ஏக பெயர் உண்டு. அது என்னென்ன? ஆத்மராமர்கள் என்று. சிவபெருமானின் ஆத்மாவாக மகாவிஷ்ணுவும், மகாவிஷ்ணுவின் ஆத்மாவாக சிவபெருமானும் விளங்குகிறார், உறைந்திருக்கிறார் என்று வேதங்கள் முழங்குகின்றன. எப்பொழுதும் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் என்று இருக்கிறது இல்லையா, எப்பொழுதுமே இறை நாமத்தை, சிவநாமத்தை சுந்தரர் பெருமான் வாக்குப்படி எவரெல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார்களோ, பரவசம் அடைகிறார்களோ. இப்பொழுது வைணவத்தில் உண்டு பாகவதர்கள் என்று பாண்டுரங்கரை பற்றியும் கிருஷ்ணரை பற்றியும் ராமரை பற்றியும் பாடுபவர்கள். அதே போல் நமது சைவத்தில் சிவபெருமானை பற்றி எப்பொழுதும் அதே சிந்தனையில் பாடி திளைத்திருப்பவர் எவரோ அவருக்கெல்லாம் நாயன்மார்கள் பட்டத்தை சுந்தரர் பெருமான் அளிக்கின்றார். அவர்களின் அடியாருக்கும் நான் அடியேன் என்று சுந்தரர் பெருமான் பாடுகிறார். தொகை அடியார்களில் இவர்கள் பரமனையே பாடுவார் அடியாருக்கும் அடியேன், இந்த பரமனையே பாடுவார் நாயன்மார் 4வதாக வருகின்றார்கள். அடுத்ததாக வரும் தொகையடியார் யார் என்றால், சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் என்று இறையன் சுந்தரர் பெருமான் பாடியிருக்கிறார். அதிலே சித்தத்தே சிவன்பாலே வைத்தார் நாயனார்
இவர் ஒரு தொகையடியார். தொகையடியார் என்றாலே நாம் முன்பே பார்த்தோம், ஒரு குழுவுக்கு, குழு தொகையாக தொகுப்பாக இருக்கும் ஒரு கூட்டத்திற்குத்தான் தொகை என்று பெயர். சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர் எவர்? சித்தர்கள். 12 சித்தர்களை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அகத்தியர் பெருமான் முதல் சித்தர் என்று ஆரம்பித்து கோரக்கர், கொங்கணவர், புலிப்பாணி, கமலமுனி சித்தர், அழுகண்ணி சித்தர், போகர் சித்தர் என்று இவர்கள் மொத்தம் 18 பேர் இருக்கிறார்கள் இல்லையா. சித்தர்கள் 11 என்பது நமது ஆதிகாலத்திலிருந்தே வரும் தொகை கணக்காகும். ஆனால் எத்தனையோ லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான சித்தர்கள் இன்றும் அண்டத்தில், இம்மண்ணுலகில், பூவுலகில் அருவமாக கண்ணுக்கு தெரியாத விதத்தில் மானிடருக்கு நன்மை செய்து இப்பூ உலகத்தில் பக்தி தழைக்கச் செய்து உலவிக்கொண்டே இருக்கிறார்கள். நமது சதுரகிரி மலையாகட்டும், திருவண்ணாமலையாகட்டும், இன்றும் பக்திபூர்வமான பல பெரியவர்களுக்கு, பல நல்லவர்கள் கண்களுக்கு பல சித்தர் பெருமான்கள் கண்கூடாகவே காட்சி தந்திருக்கிறார்கள். சித்தத்தே சிவன்பாலை வைத்தவர்கள் சித்தர்கள். அந்த எண்ணற்ற சித்தர்களுக்கு, 18 சித்தர்கள் மட்டுமல்ல, சித்தர்களின் தலைவன் யார்? சிவபெருமான். அந்த சித்தத்தே சிவன்பாலே வைத்தார் நாயனார், அவர்களுக்கு நான் அடியேன் என்று சுந்தர பெருமான் சொல்கிறார். இது தொகையடியார்களை பொருள். 63 நாயன்மார்களின் அருள் வரலாறு. எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.